சேலம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் சுதனிடம் கேட்டுப் பெறலாம். வணக்கம் சுதன், தற்போது அங்கு ஆராய்ச்சி ஆய்வு மேற்கொண்டு வருகிறது, அது நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக்கிறோம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. தமிழகத்தில் நடப்பு ஆண்டு பருவமழை துவங்குவதற்கு முன்பு தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக தமிழகம் முழுவதுமே பெரும்பாலான நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் ஆங்காங்கே தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் காண முடிகிறது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக தனது 88 ஆண்டுகால வரலாற்றில் 41வது ஆண்டாக தற்போது மேட்டூர் அணையானது தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கிறது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அப்படியே முழுமையாக வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்சமயம் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தற்போது நேரில் மேட்டூர் அணையை பார்வையிட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையை பொறுத்தவரை டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பிரதான நீர் ஆதாரமாகவே விளங்குகிறது. மேட்டூர் அணையில் தேக்கி வைக்கப்படக்கூடிய தண்ணீர் அவ்வப்போது டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது தொடர்ந்து டெல்டா பாசன பகுதிகளில் மழை பெய்து வந்ததன் காரணமாக 2 மாதத்திற்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பானது நிறுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக மேட்டூர் அணைக்கு வந்த நீர்வரத்து அதிகரித்து வந்ததன் காரணமாக அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. தனது முழு கொள்ளளவை கடந்த 9ஆம் தேதி காலை 8 என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் தொடர் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக அரசின் உத்தரவுப்படி மேட்டூர் அணையானது 119 அடியிலேயே நிலை நிறுத்தப்பட்டு அணைக்கு வருகை வந்து கொண்டிருந்த அனைத்து தண்ணீரும் முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக 5 நாட்கள் அவ்வாறே வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் உபரி நீரை வறண்ட ஏரிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்ததன் பேரில் தமிழக அரசானது உபரி நீரை நிறுத்தி அணையை நிரப்பி 16 கண் மதகு வழியாக தண்ணீரை வெளியேற்றுமாறு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி விடியற்காலை மேட்டூர் அணையிலிருந்து அந்த அணை வழியாக வெளியேற்றப்பட்டிருந்த, அதாவது நீரேற்று வழியாக வெளியேற்றப்பட்டு வந்த அந்த தண்ணீரானது நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்று இரவு 11:30 அளவில் மேட்டூர் அணையானது 41வது ஆண்டாக நள்ளிரவு 11:30 அளவில் 120 அடியை எட்டியது. அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரானது அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்சமயம் காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 40,000 கன்னடியாக இருக்கிறது. மேட்டூர் அணை முழுமையாக நிரம்பி இருப்பதன் காரணமாக நீர்வரத்து 40,000 கன்னடி அப்படியே முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதில் காவிரி ஆற்றில் 18,000 கன்னடி வீதம், அதாவது 16 கண் மதகு வழியாக இந்த தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதே போல மின்சாரம் தயாரிக்கும் வகையில் சுரங்க மின் நிலையம் மற்றும் அணை மின் நிலையம் வழியாக 22,000 கன்னடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 410 மெகாவாட் மின் உற்பத்தியும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அப்படியே காவிரியில் திறக்கப்பட்டு உள்ளதன் காரணமாக காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அந்த 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது ஆய்வு மேற்கொண்டு இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் தற்சமயம் இந்த வெள்ள அபாயத்திற்கு மேற்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகங்கள் தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது, மேட்டூர் அணையுடைய பாதுகாப்பு மற்றும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து எவ்வாறு இருக்கிறது, அணையிலிருந்து நீர் எவ்வாறு வெளியேற்றப்பட்டு வருகிறது, தற்போது இந்த மின் உற்பத்தி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து அவர் நேரடியாக பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டிருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மேட்டூர் அணையில் இருந்து சேலம் மாவட்டத்தை கடந்து காவிரியில் செல்லக்கூடிய இந்த காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அப்பகுதியில் வசிக்கப்பட்ட மக்கள் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்களுக்கு தேவையான வசதிகள் முழுமையாக கிடையாது என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். வழக்கத்தை விட நடப்பு ஆண்டு சேலம் மாவட்டத்துல தொடர்ந்து அதிக அளவுல சுமார் 20% மேல கூடுதலாக மழை பெய்ததன் காரணமாக தொடர்ச்சியாக மேட்டூர் அணை உட்பட அனைத்து பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியிருக்கவே அவர் வந்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து இந்த தண்ணீரை வந்து எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது, மேற்கொண்டு அந்த உபரி நீர்ல வந்துட்டு மக்கள் பாதிக்காத வகையில எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதன்.